இந்தியன் பாலிட்டியில் யூனியன் எக்ஸிகூட்டிவ் சம்மந்தமாக நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டுருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். சில துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கான எலெக்ஷன் எப்படி நடக்கும், அவருக்கான தகுதிகள் என்ன, அவருக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து மூணு விதமான ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமான இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறது, ரெண்டாவது சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், மூணாவது வந்து நீதித்துறை ஜுடிஷியரி சரிங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்றம் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி நான் சீரியஸாக வீடியோஸ் வந்து பார்த்து போட்டுருக்கிறேன். ஸோ அதில் வந்து அதை பார்த்துங்க சரிங்களா, நம்ம சட்டமன்ற சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து யூனியன் எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 52 78 வரைக்கும் இருக்கக்கூடியது பார்ட் 5 தான் இதை பற்றி பேசும் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். பகுதி 5 52-78 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பற்றி பேசக்கூடியது. ஜென்ரலாக உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டால், அதாவது யூனியன் கவர்மெண்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா, நமக்கு வந்து 52-151 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பேசக்கூடியது. அதில் வந்து யூனியன் எக்ஸிகூட்டிவ் பற்றி பேசக்கூடியது அடிக்க 52-78 வச்சுக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நம்ம யூனியன் எக்ஸிகூட்டிவ்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பிரசிடென்ட் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து பிரசிடென்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துச்சு, அவருக்கான ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் அவருக்கான பவர்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கங்க. தென் அதுக்கு அடுத்தது கூடியது வைஸ் பிரசிடென்ட் சரிங்களா, அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் தென் வந்து அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனியன் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. ஸோ இதில் வந்து வைஸ் பிரசிடென்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 63-70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஸ் பிரசிடென்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் சரிங்களா. முதல்ல வந்து உச்சபட்ச பதவி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிரசிடென்ட் பதவி. பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் வருவார் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட், அப்புறம் வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. ஸோ இந்தியாவில் கூடிய இரண்டாவது மிகப்பெரிய பதவி அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட் பதவியாக இருக்குது. தென் இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 63 சரிங்களா. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கீகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 63 வந்து அதை சொல்லும் சரியா. ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ அதுனா ஆர்டிகல் 63 வந்து எதை பற்றி பேசுங்க கேட்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் பற்றி பேசும் சொல்லுவோம் ஓகே. ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து எலெக்ஷன். ஸோ அவருக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதவிகாலம், அவருக்கான டேர்ம்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது. தென் வந்து அவர் தேர்தலில் போட்டி போகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன வச்சிருக்கணும் அவர் அப்படிங்கிறது. தென் அவருக்கான நீக்கம், அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான வேகன்சி, இதை எப்போல்லாம் வந்து காலியாரமாக இருக்கும் அவருடைய பதவி அப்படிங்கிறது. தென் அவருக்கான அதிகாரங்கள் சரிங்களா. இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் சரியா. ஸோ பிஃபோர் தட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஓகே. ஸோ நம்ம டாப்பிக்கெல்லாம் வந்துடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் சரிங்களா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு கேட்டால், அவர் தேர்ந்தெடுக்கிற முறை அப்படிங்கிறது மறைமுக தேர்தல் சரிங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷன். எப்படி நம்ம வந்து பிரசிடென்ட்டை வந்து நம்ம வந்து இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறோமோ அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் இன்டைரக்ட் தேர்ந்தெடுக்கோம் சரிங்களா. சரி, இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கிற கரெக்ட் ஓகே. யாரெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பா இல்லையா அப்படின்னா, அதான் நம்ம தேர்வு குழு நம்ம சொல்கிறோம், ஏன்னா வாக்காளர் குழு நம்ம சொல்கிறோம். இந்த வாக்காளர் குழு யாரெல்லாம் இருப்பா, அதாவது ஒரு வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க, வாக்காளர் குழு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் கூடிய எம்பிஸ், லோக்சபாவில் கூடிய எல்லா எம்பிஸும் இருப்பாங்க. அதேமாரி ராஜ்யசபாவில் கூடிய எல்லா எம்பிஸும் இருப்பாங்க. இல்லை முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் எலெக்டட் நாமினேட்டட் ரெண்டு பேருமே சேர்ந்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. ஏன்னா நமக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஜனாதிபதியுடைய தேர்தலில் வந்து நமக்கு வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, நாமினேட் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தேர்ந்திருப்பாங்க சரிங்களா. இது வந்து ஸ்டேட்டுக்கு ரோலே கிடையாது, இதான் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் சரிங்களா. பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஸ்டேட்டுக்கு ரோல் இருக்கும், மாநிலத்திலேருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் சேர்ந்து தேர்ந்திருப்பாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து ஸ்டேட்டுக்கு ரோலே கிடையாது, ஏன்னா அவருக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது. அவருக்கு பவர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டேட் சவுண்டும் எதுவும் வராது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுடைய ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட்டுடைய தேர்தலில் இருக்கவே இருக்காது சரியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்க சார், இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 66 வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பற்றி பேசக்கூடியதாகும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா, பிரசிடென்ட் எலெக்ஷனில் தேர்வு குழுவில் யாரெல்லாம் இருப்பாள், ஸோ வாக்காளர் குழு யார் இருப்பா, அடுத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் யார் இருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிக்கலாம் சரி, கன்ஃபியூஷன் ஆகாமல் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிக்கலாங்க. ஸோ இதில் யார் இருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து லோக்சபாவிலையும் ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க, நாமினேட் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய எலெக்டட் எம்எல்ஏஸஸ் வந்து பார்த்திங்கனா பிரசிடண்ட் எலெக்ஷன் இருப்பாங்க, பட் இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க ஓகே. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி, அப்புறம் வந்து சாரி யூனியன் டெரிட்டரி கூடிய டெல்லி புதுச்சேரியோடைய எலெக்டட் எம்எல்ஏஸஸ் வந்து இருப்பாங்க சரியா. ஸோ இவங்க மூணு பேருமே இருப்பாங்க, நமக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு,
லோக்சபா ராஜ்யசபா எலக்டட் மெம்பர்ஸ், ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்டட் எம்எல்ஏஸ், அதேமாதிரி வந்து யூனியன் டெரிட்டரிக்கு வந்து எலக்டட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க. எதுக்குன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்துருப்பாங்க. அதாவது எலக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நாமினேட் மெம்பர்ஸும் சேர்ந்துருப்பாங்க. இவங்க தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து தேர்ந்திருப்பாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க, அடிக்கடி இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் பேசியிருப்போம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் அப்படின்னு. ஒரு எம்எல்ஏ போடக்கூடிய ஓட்டை எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, மொத்த பாப்புலேஷன் இல்லைங்களா, ஸோ டோட்டல் பாப்புலேஷனை வந்து டிவைடட் பை டோட்டல் எம்எல்ஏஸ், அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்காங்க போட்டு இன்ட்டு 1/1000 போட்டிருப்போம் இல்லையா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எம்எல்ஏக்கான இல்லைனா ஒரு எம்எல்ஏக்கான ஒரு ஓட்டுடைய வேல்யூ அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வந்து போட்டிருப்போம் யாருக்குனா பிரசிடென்ட்டுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையே கிடையாது. ஒரு எம்பிக்கான ஓட்டு வேல்யூ எவ்வளோனா ஒன்று மட்டும்தான், சரிங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது வேல்யூ ஆஃப் த ஓட்டு, இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பி ஒரு ஓட்டு போட்டால் அது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 706 ஓட்டு போட்டிருக்கான சமம், அதுதான் வேல்யூ இருக்கு உங்களுக்கு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்கு ஒரு ஓட்டுக்கான வேல்யூ தான். எப்படி நாம் வந்து ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டுக்கான வேல்யூ தான் இருக்குங்களா, அதேமாதிரி விபி எலெக்ஷன்லையும் ஒரு எம்பிக்கான ஓட்டுக்கான வேல்யூ ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கான வேல்யூ தான். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதேமாதிரி அடுத்து வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ், சரிங்களா. இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுடைய டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்கே போவாங்க, அதுக்கான செட்டில்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இது நம்ம ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் பற்றி பேசவும் சொல்லியிருப்போம், ஆர்டிகல் 71 இதை பற்றி பேசக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் வந்து ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபைனல் அத்தாரிட்டி யாருன்னா சுப்ரீம் கோர்ட், சரியா. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அதுக்கான இறுதி முடிவை செய்ய முடியும். அந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஸோ கண்டிப்பாக நான் வச்சுங்க. ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ யார் வந்து கண்டக்ட் பண்ணுவா ஒரு வைஸ் பிரசிடண்டோட எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் நமக்கு எலெக்ஷன் கமிஷன், சரியா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனையும் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனையும் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வந்து இப்போ நமக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 எம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழினா அவங்க பேரை, அதே வந்து 20 எம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து வழிமொழினும். அப்படி இருக்கிற மட்டும் நாமினேட் பண்ண முடியும், சரி. யார் வேணால் நாமினேட் ஆக முடியாது. எனக்கு வந்து ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான போட்டி போட முடியுமானா முடியாது. அதுக்கு நமக்கு 20 பேர் வந்து முன்மொழியினும் 20 பேர் நம்மளை வந்து வழிமொழியினும், சரிங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக 15,000 நம்ம டெபாசிட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பேசாது, சரிங்களா. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் போட்டாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் 1952 அப்படிங்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெபாசிட் இருக்கணும், எவ்வளோ பேர் முன்மொழியணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், சரியா. ஸோ இந்த ஆக்டிங் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான குவாலிஃபிகேஷன், சரியா. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போட்டிடணும் அப்படின்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 66 அப்படிங்கிறது. அதேமாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பிரசிடென்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 58, சரியா. ஸோ சைட் பை சைடு அதையும் கம்பேர் பண்ணிங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் நமக்கு, சரியா. நமக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 66, அதேமாதிரி வந்து நமக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் பற்றி பிரசிடென்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 58. ஓகே, முதல் திங் அப்படிங்கிறது அவர் இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கும், ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் தகுதி அப்படிங்கிறது. ரெண்டாவது தகுதி அவருக்கான வயசு வந்து 35 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், சரிங்களா. 35 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கணும், சரிங்களா. இதே பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோக்சபாவுடைய எம்பி ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அது இருக்கணும், சரியா. அந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. உங்களுக்கு வந்து வைஸ் பிரசிடண்ட்டை பொறுத்தையும் ராஜ்யசபா மெம்பராக குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதேமாரி வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து லோக்சபாத்துக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் இதில் இருக்கக்கூடாது, யூனியன் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ லோக்கல் அத்தாரிட்டிலையோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஊதியம் பெறக்கூடிய பதவியில் வந்து அவர் இருக்கக்கூடாது, சரியா. இந்த நாலு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கான தகுதிகள் அப்படிங்கிறது. ஒன்று வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், ரெண்டாவது 35 வயசு கம்ப்ளீட் ஆகணும், அதேமாரி வந்து ராஜ்யசபா அதாவது மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊதியம் பெறக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இருக்கக்கூடாது, சரிங்களா. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இன்னொரு பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து எம்பியாக இருக்கலாம், இல்லைனா எம்எல்ஏவாக இருக்கலாம், சரிங்களா. அது வந்து பிரச்சனை கிடையாது,
சரி, அவர் வந்து ஏற்கனவே வந்து வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார் அப்படின்னா திரும்ப போட்டி போடலாம், அதில் வந்து எங்கள் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி எம்பி தான் போட்டி போகலாம், எம்எல்ஏ தான் போட்டு போகலாம், பட் மற்ற விதமான ஒரு ப்ராஃபிட்டபிள் பதவி வந்து இருக்கக்கூடாது அவர். சரி, அதான் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கான உறுதிமொழி. சரிங்களா, அவருக்கான உறுதிமொழியை பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 69. அதேமாதிரி பிரசிடென்ட்டுக்கான உறுதிமொழியை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 60. ஓகே, ஆர்டிகல் 60 வந்து பிரசிடெண்ட்டை பற்றி பேசுவோம். அதேமாதிரி ஆர்டிகல் 69 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் பற்றி பேசக்கூடியது. ஸோ யார் அவளுக்கு வந்து பதவியேற்பு செய்து வைப்பாங்க அப்படின்னா நமக்கு ஜனாதிபதி. சரியா, ஸோ ஜனாதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து பதவியேற்பு செய்து வைப்பார். அதேமாதிரி ஜனாதிபதி யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லையா, அதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம பிரசிடென்ட் பற்றி பேசுகிறப்ப பார்த்துருப்போம் நம்ம. ஸோ பிரசிடென்ட்க்கு பண்ணி வைக்கிறது யார்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் நம்ம வைஸ் பிரசிடென்ட் பண்ணி வைக்கிறது ஜனாதிபதி பண்ணி வச்சிடும், பிரசிடென்ட் பண்ணி வச்சிடும். சரியா, இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, அதனால் நான் வந்து பிரசிடென்ட்டே சேர்த்து சொல்லியிருக்கேன் நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கான பதவி காலம். சரியா, ஸோ அவருக்கான பதவியை பற்றி பேசக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 67. சரிங்களா, அவருக்கான டேம் பற்றி பேசக்கூடியது 67. ஸோ பிரசிடென்ட்டுக்கான டேமை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 56. ஓகே, பிரசிடென்ட்டுக்கு வந்து 56, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 67 அப்படிங்குது. சரியா, ஸோ அவருக்கான பதவி காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள். சரியா, பிரசிடென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான் பதவி காலம். அதேமாதிரி வைஸ் பிரசிடென்ட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய எப்போ ஆஃபீஸ்க்குள் என்டர் ஆகிறோ அதுலேருந்து 5 வருஷத்துக்கு அவர் வந்து பதவியில் இருக்க முடியும். சரிங்களா, அதை தாண்டி இருக்க முடியுமா, 5 வருஷத்தை தாண்டி இருக்க முடியும். எப்போ இருக்க முடியும் அப்படின்னா அவருக்கு அடுத்து வரக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் வந்து சார்ஜ் எடுத்துக்கிற வரைக்கும் அவர் அந்த ஆஃபீஸில் இருக்க முடியும். சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் பியாண்ட் அன்டில் இஸ் சக்சஸியர் அஸ்யூம் சார்ஜ். அவருக்கு அடுத்து வரக்கூடிய வந்து சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்க முடியும். சரிங்களா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் தான், அதுக்குமே பெருசு ஆக்ஷன்லாம் ஆகாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா. சரியா, ஸோ ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முடியும். அதேமாதிரி வந்து ரீஎலெக்ஷனுக்கு எலிஜிபிள். சரி, ரீஎலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் 2 தடவை போட்டி போடலாம், 3 தடவை போடலாம், 4 தடவை போடலாம், லிமிட்டே கிடையாது. சேம் பிரசிடென்ட்டுக்கு, பிரசிடென்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணால் திரும்ப திரும்ப போட்டி போடலாம், ரீஎலெக்ஷனுக்கு எலிஜிபிள். சரிங்களா, இதில் இந்த ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. பிரசிடென்ட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட் டேம்ஸை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும், ஆர்டிகல்ஸ் மட்டும் மற்ற மாறும். பிரசிடென்ட்டுக்கு வந்து 56 ஆர்டிகல், இவருக்கு வந்து 67 ஆர்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சரிங்களா, ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவல் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் ரிமூவல் பார்த்தோம், இம்ப்ரீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லி பார்த்தோம். நம்ம இங்கே வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல் பார்க்க போகிறோம். முதல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை அவர் பதவியிலேருந்து விலக்கணும், சரிங்களா, நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுக்கான தீர்மானத்தை எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் தான் கொண்டு வர முடியும். இது முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். சரிங்களா, லோக்சபாக்கு இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் வந்து ராஜ்யசபாக்கு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதில் முதல் விஷயம் அப்படிங்கிறதுனா இது, உங்களுக்கு வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான தீர்மானத்தை, அதுக்கான ரெசல்யூஷன் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் தான் கொண்டு வர முடியும். சரிங்களா, ஸோ என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருப்பார். சரிங்களா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருக்கிறது யார்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பார். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான நீக்கத்துக்கான தீர்மானத்தை எங்கே கொண்டு வரணும்னா ராஜ்யசபாவில் கொண்டு வரணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு திங் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கணும். அடுத்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். சரியா, ஸோ வந்து நம்ம ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னா அது வாக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா, அந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறத்துக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பெரும்பான்மை இருக்கணும். அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா என்னென்னு பார்த்தீங்கன்னா 245. சரியா, 245 வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இல்லையா. இப்போ இதில் 5 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஒரு வகை இறந்துட்டாங்க இல்லைன்னா திரும்ப எலெக்ஷன் ஏதோ காரணத்துக்கு 5 போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் பார்த்திங்கன்னா 240 போஸ்ட் இருக்கும் இல்லையா, 240 இல்லையா. இந்த 240ல் அவர் மெஜாரிட்டி இருக்கும், அதாவது 121 இருக்கும் நம்மகிட்ட. சரிங்களா, ஸோ 121 பேர்த்துக்கு மேலே அவர் வந்து வேண்டாம் அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ மெஜாரிட்டி சம்மந்தம் தனியாக வீடியோ போட்டுருக்கேன் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி சொல்லி, அதாவது இன்னும் டீட்டெயில் பார்த்துங்க. சரிங்களா, ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்ன பார்த்திங்க அப்படின்னா வேக்கன் சீட்டை எடுத்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் மெஜாரிட்டி வாங்கணும், அதில் ஒன் செகண்ட் வாங்கணும். ஓகே, அதை எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலியம் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுங்க, சென்ட் டு லோக்சபா, அது லோக்சபாவுக்கு போகும். லோக்சபாவில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும், பாஸ் பண்ணப்படணும். ஆனால் அது பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி என்னென்னா சப்போஸ் வந்து இப்போ வேக்கண்ட் இருக்கு இல்லையா, இப்போ வேக்கண்ட்டும் இருக்கும் அதேமாதிரி ஆப்சன்டீஸும் இருப்பாங்க இல்லையா, அன்றைக்கி வராமல் இருக்கும். சரிங்களா, அதை எடுத்தது மீதி இருக்கிறதுல நமக்கு வந்து அதிகபட்சம் வாங்கினா போதும். ஓகே, அதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டினா. நீங்கள் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டை எடுத்துட்டு ரிமைனிங்கில் மெஜாரிட்டி வாங்கணும். பட் சிம்பிள் மெஜாரிட்டி வந்து வேக்கண்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்க, ஆப்சண்ட்டி கழிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வாங்கணும். சரிங்களா, இது புரியல அப்படின்னா தனியாக வீடியோவுக்கு தயவு செஞ்சு அதில் பார்த்துக்குங்க. ஓகே,
ஸோ இந்த தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 days முன்னறிவிப்பு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட் அதாவது இந்தமாதிரி தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் எடுக்கிற ஒரு 14 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். சரி, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ராஜ்யசபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கணும், லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கணும், சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கணும் சரியா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைஸ் பிரசிடென்ட் நீக்க முடியும் சரியா. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 67 பார்த்திங்கன்னா ரிமூவல் பற்றி பேசக்கூடியது. ஸோ அதேமாதிரி வந்து பிரசிடென்ட்டுக்கான இம்ப்ரீச்மெண்ட் பற்றி, சரி, பிரசிடென்ட்டுக்கான இம்ப்ரீச்மெண்ட் பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61 சரிங்களா. ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து எங்கே வேணால் இன்ட்யூஸ் பண்ணலாம். பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்சபாலையும் அந்த அதுக்கான மோஷனை கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் அதுக்கான மோஷனை கொண்டு வரலாம். ஓகே, ரெண்டு பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறனால. ஓகே, ஸோ அந்த பண்ண நான் வச்சுக்கேன் ரிமூவலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வைஸ் பிரசிடண்டுடைய பதவி அப்படிங்கிறது எப்போல்லாம் காலியாக இருக்கும் அப்படிங்கிறத வேகன்சிஸ் பற்றி பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு திங் எப்போ காலியாகும் பார்த்திங்கன்னா அவர் நார்மல் டென்யூன்சி முடிகிறப்போ சரிங்களா. அவருக்கான ஆண்டு காலம் அப்படிங்கிறது 5 இல்லையா. ஒரு வைஸ் பிரசிடண்ட் வந்து 5 இருக்கலாம் இருக்கலாம். அப்போ 5 அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அது பார்த்திங்கன்னா வேகன்சி ஆகும். இது வந்து இப்போ கேஷுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? கேஷுவல் வேகன்சி. எப்போ நடக்கூடியதா அது? எப்போ நடக்கூடிய வேகன்சிஸ் அதெல்லாம் கேஷுவல் வேகன்சி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா. அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு போகிறோம். இந்த ராஜினாமா செய்கிற பட்சத்தில் அதுக்கான கடிதத்தை யார்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட்டு கிட்ட கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. அதேமாரியே வந்து ஒரு பிரசிடென்ட் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறான்னா, நம்ம ஏற்கனவே பிரசிடன்ட் சொல்லியிருப்போம், என்ன சொல்கிறேன், பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணோன்னா அதுக்கான கடிதத்தை அவர் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும் சரியா. ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. தென் அவர் ரிமூவல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. ராஜ்யசபாவில் நம்ம ரெசல்யூஷன் மூலிமா அவர் நீக்கிறது அப்படிங்கிற அந்த முறையிலையும் அவரை நீக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து அவர் இறந்து போனார்னா, சடன் டெத் ஆனால் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். சப்போஸ் தான் ஒரு எலெக்ஷன் வந்து இன்வேலிட் எலெக்ஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாச்சு அப்படின்னா அப்போ அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சமயங்களில் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அவருடைய பதவி அப்படிங்கிறது நமக்கு வந்து காலியாக இருக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது கேஷுவல் வேகன்சி சரிங்களா. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சடனாக நடக்கக்கூடிய வேகன்சி. அவர் ராஜினாமா அப்படிங்கிறது, ரிமூவல் அப்படிங்கிறது, டெத் அப்படிங்கிறது, இல்லைனா அவர் எலெக்ஷனே டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்கிறாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டக்கு டக்கு நடக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவருக்கு காலியிடம் வந்தாச்சு சரியா. இப்போ இப்போ வந்து வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட் வந்து இப்போ யாருமே இல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கான எலெக்ஷன் அதுக்கான டைம் பீரியட் என்ன? டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி. காலியிடங்களை நிரப்புவதுக்கு தேர்தல் நடத்தும் நேரம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ஃபில் கேஷுவல் வேகன்சி. நான் ஏற்கனவே சொன்னேன் கேஷுவல் வேகன்சி என்ன உங்களுக்கு அப்படின்னா அவருடைய பதவிகாலம் நார்மலாக முடியுது, 5 கழித்து அவர் பதவிகாலம் முடிகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கேஷுவல் வேகன்சி. அவர் 5 ஃபுல்லாக இருந்துட்டார், தென் அந்த அந்த பதவி வந்து வேகண்ட் ஆகுது, கேஷுவல் வேகன்சி இல்லையா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் பதவிகாலம் முடியறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த 5 முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடந்திருக்கும். தவிர்க்க முடியாத காரணங்கள் தள்ளிக்கொண்டு நடக்கலாம் உங்களுக்கு. பட் கண்டிப்பாக என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னே நேரத்தை பார்க்கணும் சரியா. ஸோ இதான் வந்து கேஷுவல் வேகன்சி பொறுத்த வரைக்கும். மற்ற வேகன்சி இருக்கு இல்லையா, இப்போ வந்து அவர் இறந்துட்டாரோ, டெத்துனாலேயோ இல்லை ரெசிக்னேஷனாலேயோ ரிமூவல்னாலே நடக்கப்போ, அதை பொறுத்த வரைக்கும் அஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தணும் சரியா. இதை பற்றி பேசக்கூடியது தான் Article 68 இதை பற்றி பேசும் சரிங்களா. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதேமாரி பிரசிடென்ட்டுக்கும் இருக்குது சரியா. பிரசிடென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நம்ம பிரசிடண்ட் பற்றி பேசக்கூடாது சொல்லியிருப்போம், Article 62 அது. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேஷுவல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதே மாரி தான் உங்களுக்கு அந்த 5 முடிகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 6 நடத்தும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து அஸ் சூன் அஸ் பாசிபிள்னு வார்த்தை இருக்காது. இதுதான் கீ டிஃப்ரென்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேகன்சி வந்தால் அது 6 நடத்திடணும். ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, டைம் பீரியட் எக்ஸாக்டாக கிடையாது, அஸ் சூன் அஸ் பாசிபிள் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. கூடிய சீக்கிரம் நடத்தும் தவிர அது எவ்வளோ டைம் பிடிக்கும் நடத்தும் சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெண்டும் தான் முக்கியமான கே டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சரியா. இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம கொஸ்டின்ஸ்லேயே வரும் உங்களுக்கு. பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், பிரசிடென்ட்டுக்கு 6 இவருக்கும் 6 இருக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து ஒரு சப்கான்சியஸாக நம்ம இது கரெக்டாக நினைப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது ஓகே, அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான பணிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஏகப்பட்ட பணிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் தனியாக இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், மிலிட்ரி பவர், அப்படி இப்படி நிறைய இருக்கு இல்லையா. இவருக்கான பதவிங்கிறது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சரியா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பார். இதான் வந்து அவருக்கான முக்கியமான மெயின் பணி அப்படிங்கிறது சரி. ஃபுல் டைம் பணி அவருக்கு வந்து அதுதான் உங்களுக்கு சரியா. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தான் வந்து ராஜ்யசபாக்கான மீட்டிங்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவார் சரியா. ராஜ்யசபா வந்து மீட்டிங்ஸ் வந்து ப்ரெசிட் பண்ணுறாருன்னா இவர் தான் பண்ணுவார். இவர் இல்லாத சமயத்தில் யார் பண்ணுவாங்கன்னா நமக்கு டெப்டி சேர்மன் பண்ணுவார்.
டெப்டி சேர்மன் பண்ணுவார். சரியா? இல்லை முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ராஜ்யசபாவோட எம்பி இருக்க மாட்டார். சரிங்களா? இவர் ராஜ்யசபாவோட எம்பி கிடையாது, பட் ஆனால் அவர் ப்ரெசைட் பண்ணுவார். பட் டெப்டி சேர்மனை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ராஜ்யசபா மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக தான் இருப்பார். அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? மற்றவங்க பேச தேவையில்லை. இதை தனியாக நான் சொல்லியிருக்கேன். நான் அல்லையே வந்து பார்த்தீங்க, ஏன்னா ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ராஜ்யசபா தனி வீடியோ போட்டுருங்க, அதனுடைய டீட்டெயிலாக பார்த்துங்க. சரியா? ஸோ இவருக்கான பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபா ஸ்பீக்கருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ, லோக்சபாவுடைய சபாநாயகருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ, சேம் பவர்ஸ் வந்து இவருக்கும் செல்லும். சரிங்களா? ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பவர் இருக்குது. அது என்னங்கன்னு அடுத்த வீடியோ சொல்லியிருக்கேன். சரி, அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. பட் ஆனால் ஜென்ரலாக பார்க்குற பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அந்த எம்பிஸ் மேலே வந்து அவர் ஏதாவது வந்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது, ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கருக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இவருக்கும் உண்டு. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா, இவருக்கான சேலரி அப்படிங்கிறது. சரிங்களா? இவருக்கான சேலரி அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, இவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனாக கொடுக்கப்படுறத தவிர குடியரசுத் தலைவருக்காக இவருக்கு இவருக்கு சேலரி கொடுக்கறது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ இவர் வாங்குற சேலரி வந்து எதுக்காக வாங்குறார் அப்படின்னா, இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்காக வாங்குறது கிடையாது. எதுக்காக வாங்குறார் அப்படின்னா, ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறதா இவருக்கான ஊதியம் அப்படின்னு கொடுக்கப்படுது. சரியா? அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ இவருக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் மாறிட்டே இருக்கும். அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஆக்ட் பண்ண மாதிரி, இப்போ 8% வந்து 4 lakhs நினைக்கிறேன். சரிங்களா? 4 lakhs அப்படிங்கிற சேலரி இருக்குது. ஆனால் அது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, அவர் வந்து அவர் வந்து நமக்கான வைஸ் பிரசிடென்ட்டாக கொடுக்கப்படுறது கிடையாது, அவர் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுக்காக கொடுக்கப்படுது. ஓகே, இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? நம்ம வந்து கொஸ்டின் பார்க்குறப்போ நமக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்தமாரியான பாயிண்ட்ஸ் தான். அதனால் இது கிளியராக பார்த்துங்க இதெல்லாம். ஸோ இதை பற்றி பேசக்கூடிய Article 64. சரிங்களா? இவர் தான் வந்து ராஜ்யசபாவோட சேர்பர்சனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது Article 64. ஓகே. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு லோக்சபா ஸ்பீக்கருக்கு ரெண்டு ஸ்பெஷல் பவர் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னால் லோக்சபா ஸ்பீக்கருக்கும் ராஜ்யசபா சேர்மனுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது அப்படின்னு. ஆனால் ரெண்டு பவர் மட்டும் எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா பவர் வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பண மசோதாவை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யார் இருக்குன்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் இருக்குது. லோக்சபாவுடைய சபாநாயகர். நம்ம லோக்சபா வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஆஃபீஸரை நம்ம ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், சபாநாயகர்னு சொல்லுவோம். ராஜ்யசபா வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஆஃபீஸரை நம்ம சேர்மேன் சொல்கிறோம். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு பேசுகிறப்ப ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய, அதில் சேர்பர்சன் தான் சொல்லணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயின்ட் சிட்டி. இப்போ வந்து இரண்டாவை ராஜ்யசபா லோக்சபா ரெண்டாவையும் சேர்ந்து அமர்றாங்க இல்லையா, அதை வந்து யார் ப்ரொசீட் பண்ணுவார்னா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் ப்ரொசீட் பண்ணுவார். அங்கே ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் ப்ரொசீட் பண்ண மாட்டார். ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கருக்குரிய எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அப்படிங்கிற, ராஜ்யசபாவுக்குரிய சேர்பர்சன் இல்லாத பதவி, சாரி இல்லாத பவர். என்ன லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்குன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பண மசோதா முடிவு பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இருஅவையோடைய கூட்ட அமர்வை வந்து ப்ரொசீட் பண்ணுறது. சரிங்களா? இந்த ரெண்டும் வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்குரிய ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பண்ணக்கூடிய இரண்டாவது ஃபங்க்ஷன், ரெண்டாவது பணி அப்படிங்கிறது, எப்போல்லாம் வந்து பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வேக்கண்ட் ஆகுதோ, எப்போல்லாம் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுதோ, அப்போல்லாம் இவர் வந்து ஒரு ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகே, ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, எப்போல்லாம் வந்து இவர் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருப்பார்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வேக்கன்சி, இப்போ நமக்கு இது ரெசிக்னேஷன் மூலிமா, இம்ப்ரீச்மெண்ட்டு, டெத்து மூலிமா வரக்கூடிய வேக்கன்சி இருக்கு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதிகபட்சம் 6 months. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக அதிகபட்சம் எவ்வளோ இருக்கிறான்னா 6 months தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி அதில் இருக்கும் உங்களுக்கு. பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து வேக்கன்சி ஆச்சுன்னா 6 months நடத்தணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அதிகபட்சம் இருக்க முடியுது, 6 months இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். சரிங்களா? அதே சமயம் கேஷுவல் வேக்கன்சி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கேஷுவல் வேக்கன்சி என்னங்க, அவருடைய பதவிகாலம் 5 ஆண்டு முடியுது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து, சரி ஒரு பிரசிடென்ட்டாக வந்து 5 ஆண்டு முடிய சமயத்தில் அடுத்த பிரசிடென்ட் வர வரைக்கும் அந்த பிரசிடெண்டே தொடர்ந்துப்பார். அங்கே வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் தேவை கிடையாது. ஆக்டிங் பிரசிடென்ட் எப்போ தேவைப்படுறாரு அப்படின்னா சடன் வேக்கன்சி நடக்கிறப்ப மட்டும்தான். சரிங்களா? அந்த பாயிண்ட் நல்லா முக்கியமானது. அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் அவர் ஆப்சன்ட் ஆகிடறாரு, அவருக்கு இல்னஸ் வந்தது, இல்லை ஃபாரின் போயிடுறாரு, டெம்பரவரி, இது வந்து டெம்பரவரியாக. சரியா? அந்த மாதிரி சமயத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து இருக்க முடியும். அந்த மாதிரி சமயத்தில் இவர் வந்து இருக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இல்லைங்களா, நம்முடைய முதல் குடியரசுத் தலைவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகும்போது உங்கள் அது அவர் கீழே இருந்த வைஸ் பிரசிடென்ட் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு இருந்தார், 15 days இருந்தார். அவருக்கு வந்து உடம்பு சரியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்ட் இருந்தார். இது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிறது, ஆப்சன்ட் ஆகி இல்னஸ் ஆனாலும் டெம்பரவரியாக வந்து அவர் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். சரிங்களா? அதேமாரி எப்போ வந்து அவர் பிரசிடென்ட் ஆகிட்டாரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான அதிகாரம் என்னென்னு இருக்கோ அது எல்லா அதிகாரங்களும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு செல்லும். முக்கியமான பாயிண்டாக. சரிங்களா? அந்த சமயத்தில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான வேலை என்னங்க, அவர் வந்து மாநிலங்களோட சேர்மன், அந்த வேலையை அவர் பண்ண மாட்டார்.
சரி, எப்போ வந்து அவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் ஆகிட்டாரோ அப்போவே அவர் வந்து முழுக்க முழுக்க பிரசிடென்ட்டுக்கான எல்லா பவரும் அவருக்கு போயிருமோ தவிர, ஸோ வந்து மாநிலங்களுடைய தலைவராக வந்து அப்போ செயல்பட முடியாது. சரிங்களா, இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 65 அப்படிங்கிறது, இதையும் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே ஓகே, ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 64 உங்களுக்கு. தென் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவார், ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார்னு சொல்கிறது ஆர்டிகல் 65. தென் அவர் பற்றி எலெக்ஷன் பேசக்கூடிய ஆர்டிகல் 66 அப்படிங்கிறது. அவருக்கான டேர்ம்ஸ் ஆஃப் பதவி காலத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 67. தென் அவருக்கான எலெக்ஷனை பற்றி, அதாவது வந்து வேகன்சி வந்துட்டு அந்த அதுக்கான டைம் பீரியட், அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் என்ன பேசக்கூடிய ஆர்டிகல் 68 அப்படிங்கிறது. தென் ஆர்டிகல் 69 அப்படிங்கிறது அவருக்கான உறுதிமொழி, அது வந்து பிரசிடென்ட் தான் அவருக்கான உறுதிமொழி செஞ்சு வச்சுக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 71 சொல்லலாம், அவங்க எலெக்ஷன் டிஸ்பியூட் நடந்தால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க ஆர்டிகல் 71, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, மூக்கூரில் போய் நீங்கள் வந்து நம்ம சேனலோட கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன், 0% இஎம்ஐ உங்களுக்கு கொண்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பெய்ட் மெம்பர்ஸாக ஆகிக்க முடியும், யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்ஸுடைய போட்டுருக்கோம் நம்ம 13% இருக்காங்க. சரியா, இப்போ இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது 13th வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா, 2017 அவர் எலெக்ட் பண்ணப்பட்டார். அப்போ அடுத்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நமக்கு 2022 நடக்கும், 2022 அடுத்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், அப்புறம் நமக்கு முகமது அமித் அன்சாரி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா 2 times கன்சிக்யூட்டிவாக வைஸ் பிரசிடென்ட் தான். சரியா, ஸோ 2 times கன்சிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்ஸ், 2 times வைஸ் பிரசிடென்ட் வந்து யாருன்னா, ஒன்று வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகமது அமித் அன்சாரி, ரெண்டு பேசுங்களா. சரி, ஷார்ட்டஸ்ட் யார், யார் வந்து குறைந்த காலம் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு விவி கிரி. சரிங்களா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார் அவர், விவி கிரி ஷார்ட்டஸ்ட் டைம் தான் இருந்திருப்பார் அவர். ஓகே, ஸோ அந்த பையன் வச்சுங்க. அதுமாதிரி இன்னொரு முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து பிரசிடென்ட் ஆனாங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா, வைஸ் பிரசிடெண்டாக இருந்த ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆனால் கேட்பாங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், சரிங்களா, ரெண்டாவது ஜாகிர் ஹுசேன், இவரும் ஆயிருப்பார், மூணாவது விவி கிரி, இவரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரசிடென்ட் ஆயிருப்பார், வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன், சரிங்களா, ஆர் வெங்கட்ராமனும் பார்த்திங்கன்னா சரி 4th மெம்பர், சரியா, ஆர் வெங்கட்ராமன் ஆயிருப்பார். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர் தயா சர்மால், 5th person. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேஆர் நாராயணன். சரிங்களா, இந்த ஆறு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்லா நான் வச்சுருக்கேன், இந்த 6 பேருமே நமக்கு வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து பிரசிடெண்ட்டாக ஆனவங்க. யா, ஸோ க்வெஸ்சன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 4 options கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து, எஸ் ராதாகிருஷ்ணன், தென் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிர் ஹுசைன், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவி கிரி, 4th வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் வச்சுக்கங்களேன், ஏபிஜே கலாம். இவங்க 4 பேரில் யார் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இல்லாதுன்னு கேட்பாங்க நமக்கு. சரியா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு, டிஎன்பிசி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. சரி, முக்கியமான ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று 2 times வைஸ் பிரசிடென்ட் இருந்ததுன்னா நமக்கு ராதாகிருஷ்ணனும் அமித் அன்சாரியும், சாட்டஸ் வந்து விவி கிரி, ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் யார் யாருங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் 13th வைஸ் பிரசிடென்ட். ஓகே,